எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்வாய் கிச்சனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கான வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் தேட்டப்படக்கூடிய விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி நான் பேக்கப் எடுக்கணும். அதாவது நான் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணும்போதும் அதே நம்பர்ஸ், அதே கால் ஹிஸ்ட்ரி, நான் கால் பண்ணியிருந்த ஹிஸ்ட்ரி, நான் மெசேஜ் பண்ணியிருந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் ஆகக்கூடாது. எனக்கு எல்லாமே அப்படியே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இப்போ, அதாவது நீங்கள் ரீசெட் பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரி மொத்தமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் அதை ரீசெட் பண்ணிட்டாலும் ஃபோனை ரிட்டன், அதாவது அந்த ஒன் டேயில் நீங்கள் ரிட்டன் அதை ரீசெட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி பேக்கப் பண்ணும்போது, அந்த ஹிஸ்ட்ரியை பேக்கப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அது எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ லென்த்தாலாம் போகல, ஷார்ட்டும் ஸ்வீட்டாக 3 நிமிஷம் தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் டிப்ஸாக இருக்கும். இதே மாதிரி டெக் டிப்ஸ் நிறையா இருக்குது நம்ம சேனலில், கீழே போயிட்டு எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறோம். வாட்ஸ்அப்பில் போயிட்டிங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஜிபே வாட்ஸ்அப் எல்லா வாட்ஸ்அப்பையும் செட்டிங்ஸ் ஒன்று தான். இப்போ நீங்கள் சைடில் இருக்கிற 3 டாட் டச் பண்ணிங்க, டச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ளே போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு இதில் நம்ம போக வேண்டியது ஒன்றுமே இல்லை. செட்டிங்ஸ் போய்ட்டு சார்ட்ஸ் உள்ளே போனால் தான் போகணும். சார்ட்ஸ் உள்ளே போங்க. சார்ட்ஸ் உள்ளே போய்ட்டு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரியே கொடுத்து வச்சுருப்பாங்க. கீழே சார்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கீழே சார்ட் பேக்கப்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது அது அவங்களே டைம் கொடுத்துருவாங்க, லோக்கல் டைம் படி 9:22 வரைக்கும் உங்களுக்கு கூகுள் ட்ரைவ் அப்படின்றதுல உங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி மொத்தமே அதில் வந்து வீழ்ந்துடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அதே மெயில் ஐடியில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த ஹிஸ்ட்ரியும் அப்படியே ஒன்று கூட போகாமல் லாஸ்ட் இப்போ நீங்கள் 9:22 வரைக்கும் என்னென்ன பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே அப்படியே வந்துடும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, பேக்கப்னு கொடுங்க. இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், 2 மினிட்ஸ் ஒர்க்கு தான். இதுக்கு தெரியாமல் நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க இதை. அவ்வளோதான், அது பேக்கப் ஆகிடுச்சு. உங்களோட மெயில் ஐடி, அதாவது இப்போ நீங்கள் போய்ட்டு கூகுள் ட்ரைவில் எந்த மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிச்சிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிட்டுருக்கோம். ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணும்போது அந்த மெயில் ஐடியை ரீசெட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் லாகின் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் பண்ணினாலே இந்த ஹிஸ்ட்ரி மொத்தமே வந்துடும். இதை பாருங்கள், கூகுள் டாப் 2, கூகுள் ட்ரைவ் நெவர். நீங்கள் இதை வந்து இப்படி கூட சேவ் பண்ணிச்சிக்கலாம், டெய்லி எனக்கு பேக்கப் மொத்தமே அதில் போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா, அது நெவர்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டு இன்க்ளூடிங் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் கூட மொத்தமே போயிடும். நான் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இங்கே அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டணும் பாருங்க, சார்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று, அதில் போனீங்கன்னா இதில் கூட வரும் கிளியர் ஆல் சார்ட். கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆல் சார்ட்ஸ் கிளியர் ஆகிடும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது. அப்புறம் அச்சீவ்ட் ஆல் சார்ட்ஸ்னு, அதாவது மொத்த சார்ட்ஸுமே கீழே வந்துடும், மெசேஜஸ் வந்து காட்டுறது குறைஞ்சிடும். எக்ஸ்போர்ட் சார்ட் கொடுத்தீங்கன்னா யார் யார்தெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு மொத்த சார்ட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணி மெயில் ஐடிக்கு தள்ளிடலாம். அது நீங்கள் எப்போச்சு பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான சார்ட்டாக இருந்தால் சார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீலிட் ஆல் சார்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் ஆல் கிளியர் ஆகிடும், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டிப்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் மீடியம் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த நல்ல வீடியோ நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம்.